வணக்கம் நண்பா, வெல்கம் டு த ஷோ. இது வரலாறு முக்கியம். ஸோ நம்ம ஷோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி, ஸோ நம்ம ஷோக்கு லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வரலாறு முக்கியம் இல்லை, எதை பற்றின வரலாறு பார்க்க போகிறோம் தானே பார்க்குறீங்க? வாழை இலை. ஆமாங்க, வாழை இலையை பற்றின வரலாறு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, வாழை இலையில சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, வாழை இலையில சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் கேட்காம ஒரு தட்டை எடுத்தோமோ அதில் சாப்பாடை போட்டோமா சாப்பிட்டோமான்ட்ருப்போம். ஸோ வாழை இலையில சாப்பிட்றதுனால எவ்வளோ நல்லதெல்லாம் இருக்குன்றதை தான் அடுத்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த காலத்துலலாம் ஏன் ஃபஸ்ட்டு வாழை இலையில சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா, அது எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக கிடைக்கும். ஸோ எல்லார் வீட்லேயுமே ஒரு வாழை மரம்ன்றது கண்டிப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ அதை பறித்து அப்படியே எத்தனை வகையான சாப்பாடு இருந்தாலும் சரி அதில் வைக்கிறதுக்காக கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாழையில வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப், பொதுவாக தண்ணியாக மாதிரியான, அதாவது சாம்பாரோ ஒரு ரசமோ ஊற்றும் போது அது அடியில் கீழெல்லாம் போகாது, அப்படியே இருக்கும். அப்படியே அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். அதனாலேயே அந்த வாழையிலையே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழையில பார்த்திங்கன்னா ஒரு பயோடிக்ரேடபிள், ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அது ஈஸியாக மக்கும் தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு அந்த வாழையில வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா குப்பை தொட்டியில் போட்டால் அது மக்குமோ மக்காதோ இல்லை மண்ணுக்கடியில் போய் குழஞ்சிக்குமோன்ற கவலைலாம் வேணாம். இருந்தால் தூக்கி போட்டுடலாம், இல்லைனா அப்படியே ஆடு மாடு நம்மளோட ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுத்தா அது வந்து சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இதில் சயின்டிஃபிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ண விடாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லான இதுவுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. ஸோ ஆன்டி பாக்டீரியல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சாப்பாடு போயிட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதில் இப்போ என்ன இருக்குது ஏது இருக்குன்றதெல்லாம் பார்க்கறதில்ல, அவசர அவசரமாக சாப்பிட்டுருக்கோம். அப்படி அதை நம்ம வாழையில போட்டு சாப்பிடும்போது, ஸோ நிறைய கிருமிகளை வந்து அதுவே அழிச்சிரும். நம்ம சாப்பிடும்போது நல்லது மட்டுமே உள்ளே போகும். அப்புறம் வாழையில சூடாக நம்ம சாப்பிடும்போது யோசிச்சு பார்த்துருக்கோம்ல, எப்பட்றா வாழையில சாப்பிடும்போது மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ சூடாக நம்ம சாப்பாடை போடும்போது அது மேலே இருக்க ஒரு திக்கான லேயர் வேக்ஸ் மாதிரி இருக்கும், அது சூடு பட்டவுடனே கரையும் இல்லையா, அதுலேருந்து வர ஸ்மெல்லு தான் நமக்கு பயங்கர ப்ளசண்ட்டாகவும் சூப்பராகவும் அந்த டிஷ்ஷை காட்டுது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வாழையிலே தான் பார்த்தீங்கன்னா சித்தா காலத்துலேருந்தே ஒரு முதன்மையான மூலிகையாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு பாருங்களேன். இதே மாதிரியான அடுத்தடுத்த விஷயங்களோட அடுத்தடுத்த ஷோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரெண்ட், உங்கள் விஜே சூர்யா.